வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். மக்கள் நீதி மய்யம் தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அந்த அறிக்கையில் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை அப்படியே தங்களோட கொள்கையாக மாற்றிக்கிட்டு திமுக செயல்படுது. ஒவ்வொரு விஷயமா, அதாவது இல்லத்தரசிகளுக்கு சம்பளத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயம், யூ டேக் எனி திங். இப்போ வந்து காவலர்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு டிஜிபி சைலேந்திர பாபு சொல்லியிருக்காரு. இதை 2018லேருந்தே கமல்ஹாசன் அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்காரு, பல பல இடங்களில் பேசியிருக்காரு. அவங்க வந்து மன அழுத்தத்தினால தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை விட்டால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த தேர்தல் அறிக்கையிலையும் அது வெளிவந்தது. இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு வெளியிட்ட மக்கள் நீதி மய்யத்தோட அறிக்கையிலையும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிறத தலைவர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். ஸோ அதை இப்போதைக்கு அப்பட்டமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது சண்டே லீவு அப்படின்னு நம்ம தான் சொன்னோம், மக்கள் நீதி மய்யம் தான் சொன்னது. அதே மாதிரி அந்த லீவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. லீவு 1000 ரூபா, அந்த லீவ் அன்றைக்கி ஒர்க் பண்ணால் 1000 ரூபா சம்பளங்கிறதையும் டிஜிபி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மக்கள் நீதி மய்யத்தோட வாக்குறுதிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். நேரடியாக ஆட்சியில் இல்லைன்னா கூட நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமாகவே. ஸோ இது வந்து நம்ம நீட்டுக்கு போதெல்லாம் சீட்டுன்னு சொன்னோம், அதை தான் பண்ண போகிறாங்க. இல்லத்தரசிகளுக்கு சம்பளம் தரோன்னு சொன்னோம், அதை தான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து காவலர்கள் போலீஸ்காரங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, அந்த லீவ் அன்றைக்கி யாராவது வேலை பார்க்க விரும்பினோம் அவங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னோம், அதை தான் இப்போ செய்கிறாங்க. முழுக்க முழுக்க மக்கள் நீதி மய்யத்தோட தேர்தல் அறிக்கையை தான் காப்பி அடிக்கிறாங்க. முந்தி ஓடி வந்து கருத்து சொல்வது எம்என்எம் இன் வேலை அல்ல, அதுதான் மையம். இருந்து பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் நியாயம் இருக்கு. அநீதி அநீதி என்று கத்திக்கொண்டு யார் அந்த அநீதியை இழைத்தார்கள் என்று கூட புரியாமல் போய்விடக்கூடாது. இங்கே நிச்சயமாக அநீதி நடந்திருக்கிறது. நீதி காக்க வேண்டியவர்களே அந்த அநீதியை செய்திருக்கிறார்கள். நீதி காக்க வேண்டியவங்க அந்த போலீஸ்காரங்களை சொல்றீங்களா? போலீஸ்காரங்களும் நம்மள மாதிரி மனிதர்களை தான். ஏன் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை யோசிச்சு பாருங்க. ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கோர்ட்டில் பரிந்துரைக்கப்பட்ட மன அழுத்தத்துடன் இருக்கிறார்கள், அவர்களை கவனியுங்கள் என்று சொன்ன நீதிபதியின் கூற்றை மதியாது நடந்ததனால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன. கொலைகளுக்கு கூட அது காரணமாக இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இங்கே லட்டி சார்ஜ் நடந்தது சென்னையில், ஆனால் திருச்சியில் ஒரு அறிவார்ந்த போலீஸ்காரர் லாட்டி எல்லாம் கீழே வைத்து விட்டு பேசி மனமாற்றத்தை ஏற்படுத்தார். பேசி சமாளிக்கவில்லை, பேசி அவர்களை வீட்டுக்கு திரும்பி போக வைத்தார். அவர்களுக்கு ஒரு சல்யூட். இப்படிப்பட்ட அநீதி இழைக்கும் போலீஸ்காரர்களுக்கு தண்டனை. இதுதான் எம்என்எம்மின் கருத்து. இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க, இதை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? இந்த சகோதரனை பாராட்டாமல் அந்த சகோதரனை தண்டிக்கும் உரிமை எனக்கு கிடையாது. அதைத்தான் மக்கள் நீதி மய்யம் செய்யும். அந்த பலம், அந்த கைக்கு இரும்பு கரம் என்று சொன்னார்களே, ஃபர்ஸ்ட் அதை அன்பு கரமாக மாற்ற நீங்கள் உதவுங்கள். அதற்கு பிறகு அது அந்த கரம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும். அது இரும்பாக மாறுமோ உலோகமாக மாறுமோ இல்லை உங்களை கட்டித்தழுவும்.